இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து எப்படி டிவி ரிமோட்டே இல்லாமல் டிவியை யூஸ் பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து டிவி தான் தேவையெல்லாம் கிடையாது, ஸ்மார்ட் டிஷ் இருந்தாலே போதும். ஸோ ஸ்மார்ட் டிஷ்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. ஸோ நம்ம வந்து எப்படி எல்சிடி டிவியை ஸ்மார்ட் டிவியாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அது கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே கார்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, டிவி ரிமோட் யூஸ் பண்ணாமலே எப்படி டிவி யூஸ் பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோன்னு. ஸோ அதில் வந்து நம்ம மூணு மெத்தட் டோட்டலாக பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ரெண்டு மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மொபைல் ஆப் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ இது வந்து மொபைலில் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிவியை வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அண்டு அடுத்ததாக ஒரு மெத்தடில் வந்து நம்ம ஆப்பே இல்லாமல் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து லாஸ்ட்டில் கூட வரலாம், ஃபஸ்ட்டில் கூட வரலாம், மிடிலில் கூட வரலாம். ஸோ அதனால் நம்ம முதலே சொன்னது போல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஸ்க்ரீனில் போகிறோம் பாருங்களேன், இத்தனை பேர் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 18% ஆஃப் பீப்புள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, மற்றவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ அதனால என்ன சஜெஸ்ட் பண்ணோம், கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து இந்த 18%ன்றத 1 month ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஈக்குவலாக மாற்ற முடியுதான்னு பார்ப்போம். ஸோ அதான் நம்மளோட டார்கெட் இந்த மந்த்துக்கு. ஸோ இப்போ ஆன வீடுகளாம் போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஆப்போட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டிவி ஆப். ஸோ இதில் வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இது மூலிமா நம்மளோட டிவி ரிமோட் அண்ட் கீபோர்டு கூட நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்ட் டிவிலலாம் யூடியூப் ப்ரைம் வீடியோஸ் அதெல்லாம் பார்க்கும்போது டைப் பண்ணுறது வந்து கொஞ்சம் ரிமோட்டில் கஷ்டமாக இருக்கும், பட் இந்த மொபைலில் வந்து நம்ம ஈஸியாக டைப் பண்ணிக்க முடியும். ஸோ அதெல்லாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, நம்ம இந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு இப்படி தான் இன்டர்ஃபேஸ்லாம் இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு நேவிகேஷன் பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா நம்மளுக்கு வந்து ரைட் லெஃப்ட்டு ஸ்வைப் பண்ண முடியும், அண்ட் அப் டவுன் கூட கொடுத்துருக்காங்க, அண்ட் இங்கே வந்து ஓகே பட்டன் இருக்குது. ஸோ இதுப்போ வந்து நீங்கள் இது மூலிமா நீங்கள் வந்து ப்ளே பாஸ் கூட பண்ணிக்க முடியும். அண்டு சவுண்டு குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா வால்யூம் பட்டன் இருக்குல்ல, ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து சவுண்டு குறைச்சிக்கலாம், அண்ட் இது மூலிமா நீங்கள் வந்து சவுண்டு ஏற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஸோ நீங்கள் வந்து இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது பிளாக் பேக் வந்துக்கலாம், அண்டு இது வந்து ப்ளே பாஸ் பட்டன். அண்டு இப்போ வந்து நம்ம இது மூலிமா பேக் வந்துக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து ஹோம் வரணும்னு நினச்சிங்கன்னா இது கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹோமுக்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஏதாச்சும் டைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த கீபோர்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணி இது மூலிமாவே டைப் பண்ணிக்க முடியும். அதுவே நீங்கள் வந்து ரிமோட்டில் டைப் பண்ணுறீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப லேட்டாகவும் மேலே போய் கீழே போய் லெஃப்ட்டில் போய் ரைட்டில் போயின்னு, பட் அதுவே இதில்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக பண்ணிடலாம். அண்ட் இதில் இன்னொரு ஃபியூச்சரும் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த 3-dot ஆப்ஷன் கிளிக் பண்ணி டச் பேடுன்றதை கொடுத்துட்டோன்னா போதும். ஸோ இது வந்து நம்ம ஸ்வைப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் எதுவாக இருந்தாலுமே. ஸோ இந்த மாதிரி கூட நம்மளால் பண்ணிக்க முடியும். அண்ட் ஓகே பட்டன் வந்து இப்படி கிளிக் பண்ணோம்னா ஓகே ஆகும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டுமே இருக்குது. ஸோ இது மூலிமா நீங்கள் ஏதாச்சும் பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இது மூலிமா பேசிக்கலாம். டோட்டலாக நம்மளுக்கு வந்து இது மூலிமா ரிமோட்டே தேவையில்லைன்னே சொல்லலாம். ஸோ நம்ம வந்து ஈஸியாக ஃபோன் மூலிமாவே எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ரிமோட்டுன்ற ஒரு விஷயமே தேவையில்லை. ஸோ நம்ம டாப் செகண்டில் பார்க்க போகிற ஆப்போட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஹோம். ஸோ இந்த ஆப் மூலிமா நம்ம போன அந்த டாப் டேர்ல ஒரு ஆப் பார்த்தோம் இல்லையா, அந்த ஆண்ட்ராய்ட் டிவி ஆப். ஸோ அதை விட இந்த ஆப்பில் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் அதிகமாகவே இருக்கும், பட் ஒரு சில ஃபீச்சர்ஸ் கம்மியாக தான் செய்யும். பட் ரெண்டு ஆப்புமே யூஸ் பண்ணும்போது செமையாக இருக்கும். ஸோ நானுமே வந்து ரெண்டு ஆப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ப்ளஸ் இன்னொன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அது ஆப்பே இல்லாமல் வருது. ஸோ அதுவும் வந்து சொல்கிறேன். ஓகே, நம்ம டாப் செகண்டில் பார்க்க போகிற ஆப்போட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஹோம். ஸோ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து இப்படி தான் இன்டர்ஃபேஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆண்ட்ராய்ட் டிவின் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட டிவைஸ். ஸோ வேறு ஏதாச்சும் டிவைஸ் வேறு ஏதாச்சும் ஆண்ட்ராய்ட் டிவி இல்லைனா ஸ்மார்ட் டிவி அண்ட் வேறு ஏதாச்சும் ஆண்ட்ராய்ட் டிஷ் லைக் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் மாதிரி இருந்துச்சுன்னா கூட இந்த சைடில் காமிக்கும். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு வீடியோவே போட்டிருந்தா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த இது மூலிமா கூட நம்மளோட டிவி வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இது மூலிமா இது மூலிமா நம்மளால் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வேறு ஏதாச்சும் வீடியோ ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த வீடியோ வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து நம்மளால் ப்ளே பாஸ் பண்ணிக்க முடியும். அண்டு இங்கே வந்து நம்மளோட ஃபார்வேர்ட் பேக்வேர்ட் போயிக்க முடியும். அண்டு நெக்ஸ்ட் வீடியோ இல்லைனா ப்ரீவியஸ் வீடியோ கூட நம்மளால் இது மூலிமா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் இது வந்து ஸ்டாப் காஸ்டிங்னு கொடுத்துட்டிங்கன்னா
டைரெக்டாக நம்மளுக்கு வந்து வெளியில் வந்துடும். அதுவே இந்த ஆப் மூலிமா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது. என்னதுன்னா, உங்களோட ஃபோனையும் டிவியையும் மிரர் பண்ணிக்க முடியும், அதாவது கேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா கேஸ்ட் மை ஸ்க்ரீனுன்றதை கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து கேஸ்ட் ஸ்க்ரீனுன்னு காமிக்கும். ஸோ இப்போ வந்து இங்கே பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து இதில் பண்ணுறது எல்லாமே டிவியில் தெரியும். ஸோ இது மூலிமா வேறு ஏதாச்சும் மூவிஸ் எதுவும் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா இது மூலிமா பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம டாப் ஃபர்ஸ்ட்டில் பார்க்க போகிற ஆப்போட நே ஓகே, இது வந்து ஆப் இல்லை. ஸோ இதுக்கு வந்து உங்களோட மொபைலில் ஐஆர் பிளாஸ்டர் இருக்கணும். ஸோ லைக் ரெட்மி மொபைல், ஜியோனி மொபைல்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து ஐஆர் பிளாஸ்டர் இருக்கும். சப்போஸ் உங்களோட மொபைல்லையும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதிலே வந்து இன்புல்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஐஆர் பிளாஸ்டர் மூலிமா நம்மளால் டிவி மட்டுன்றதை தாண்டி நம்மளால் ஏசி அண்டு இன்னும் ஒரு சில ஸ்மார்ட் அப்ளிகேஷன்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் இந்த ஐஆர் பிளாஸ்டர் மூலிமா. ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஐஆர் பிளாஸ்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஸோ நான் வச்சிருக்கிறது வந்து எம்ஐ ஃபோன். ஸோ அதனால் எனக்கு வந்து இதில் ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது. அண்ட் நான் வந்து ஜியோனி ஃபோனும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயுமே நம்மளுக்கு வந்து ஐஆர் பிளாஸ்டர் இருக்கும். ஸோ அதில் கூட நம்மளால் டிவி அண்ட் ஏசி நான் முதலே சொன்னேன் இல்லையா. ஸோ ஆட் டிவைஸ் கொடுத்து ஏசி, டிவி, இந்த இங்கே பாருங்கள் ஃபேனு, ஸ்மார்ட் பாக்ஸு, ஸோ இந்த மாதிரி டிவிடி பிளேயர், ப்ரொஜெக்டர், கேமரா, ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் செட்டப் பாக்ஸ்லேருந்து எல்லாமே. ஸோ இப்போ வந்து நான் டிவி மட்டும்தான் இப்போதைக்கு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து டிவி ஆஃப்லைன் ஆன்லைன் காமிக்கும். ஸோ இதுலேயுமே நம்மளுக்கு இந்த நேவிகேஷன் பட்டன்ஸ்லாம் காமிக்குது லைக் ஆண்ட்ராய்ட் டிவி ஆப் மாதிரி. அண்ட் இங்கே வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்டு இங்கே வந்து பேக் வந்துக்கலாம். அண்டு இதில் வந்து ஹோம் போய்க்கலாம். அண்டு டிவியை ஆன் ஆஃப் கூட இது மூலமா பண்ணிக்க முடியும். ஸோ அதுவே நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது அதில் டச் பேட்னு ஒன்று காமிச்சிருந்தேன் இல்லையா நம்ம டாப் தேர்டில் பார்த்தோம்ல ஒரு அப்போ ஆண்ட்ராய்ட் டிவின்னு. ஸோ அதே மாதிரியே இதுலேயும் வந்து நம்மளுக்கு ஸ்வைப் அப் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்வைப் பண்ணிக்க முடியும். அண்டு கேம் பேட் கூட நம்மளுக்கு வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் கேம்ஸ் எதுவும் விளாட்றீங்கன்னா ஸோ இங்கே பாருங்கள் ஜாய்ஸ்டிக் மாதிரி நம்மளால் இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். L1 R1லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஐஆர் பிளாஸ்டர் மூலிமா நம்மளால் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து எம்ஐ ஃபோனுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க. அதுவே வேறு ஏதாச்சும் ஃபோனில் ஐஆர் பிளாஸ்டர் இருந்துச்சுன்னா லைக் ஜியோனி ஃபோன் மற்ற ஃபோன்லாம் இருக்குல்ல, ஸோ அதிலலாம் உங்களுக்கு வந்து ஐஆர் பிளாஸ்டர் இருந்துச்சுன்னா அவங்களே வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ்லாம் லைட்டாக சேஞ்ச் ஆகும். பட் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்மளுடைய எண்டிங் வந்தாச்சு. எந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அண்டு உங்களுக்கு ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் வீடியோஸ் போடணும் அண்ட் இந்த வீடியோவில் ஏதாச்சும் குறைகள் நிறைகள் எதுவும் இருந்துச்சுன்னா ஹீரோவில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்டு இந்த வீடியோ நீங்கள் இன்னமும் ஷேர் பண்ணலாம் டக்குன்னு போயிட்டு. இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு தடவை சந்திக்கலாம். Ta-da, bye-bye, see you, bye!